ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாலு வகையான ஹெர்பல் டீ ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மழை காலத்தில் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான டீ ரெசிபீஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் மின்ட் ஹெர்பல் டீ போடுறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மூணு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம டீ போட ஆரம்பிச்சிடலாம். டீ போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, சோம்பு, ஏலக்காய், புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த டீயை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த டீயை வடிகட்டிக்கிறேன். மின்ட் டீயை வடிகட்டியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான மின்ட் டீ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம டர்மரிக் ஹெர்பல் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டீ செய்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ரெண்டு துண்டு பட்டையும், ரெண்டு துண்டு இஞ்சும் தோலுரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டீ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி, மிளகு, பட்டை, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டர்மரிக் டீயையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டர்மரிக் டீயையும் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த டீலேயும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ டர்மரிக் ஹெர்பல் டீ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஜிஞ்சர் லெமன் டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டீ செய்யறதுக்காக நான் 2 இன்ச் அளவுள்ள இஞ்சை தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த இஞ்சை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக துருவி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜிஞ்சர் டீயை வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இந்த டீயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, ஜிஞ்சர் லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம முருங்கைக்கீரை டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டீ செய்கிறதுக்காக நான் 1 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு இந்த சாறு இறங்குற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தண்ணியில் சாறு நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரை டீயை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த டீயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த முருங்கைக்கீரை டீயும் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை டீயை ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க. நம்ம பிளாக் டீ போடுற மாதிரி தண்ணி கொதிச்சதும் 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சா போதும், அந்த சாறு நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் வடிகட்டி குடிச்சிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம 4 ஹெர்பல் டீ ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். இந்த டீ நம்ம உடம்போட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெல்த்தி ஹெர்பல் டீ ரெசிபீஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீ ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.